மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கணிதத்தின் கிட்டைய மதிப்பு என்ற தலைப்பை ஒட்டி சற்று பார்க்க உள்ளோம். வாருங்க மாணவர்களே. சரி மாணவர்களே, நாம் கிட்டைய மதிப்பை கண்டுபிடிப்பதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஓர் எண்களின் மதிப்பில் உள்ள இடமதிப்பை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் நம்ம இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி கிட்டைய மதிப்பை நாம் மாற்ற முடியும். சரிங்களா? உதாரணத்திற்கு இங்கே பார்த்தீங்கன்னா, நான் மில்லியன் வரையிலான ஒரு எண் மதிப்பை உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியணும் எந்த இலக்கம் வந்து எந்த இட மதிப்பை கொண்டுள்ளது. உதாரணத்திற்கு 5ன்றது வந்து 1000 இடத்துல இருக்குது, 8ன்றது 100000 இடத்துல இருக்குது, அந்த 1ன்றது வந்து 10வது இடத்தில் அமைந்துள்ளது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இலக்கம் எந்த இட மதிப்பில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நான் முறையாக கிட்டைய மதிப்பிற்கு மாற்ற முடியும். அதே போன்று தான் கொடுக்கப்பட்ட எண்களை நாம் முறையாக இலக்க மதிப்பிற்கேற்ப பிரித்து காட்டுவது மிகவும் அவசியம். அப்போதான் முறையாக நம்ம கொடுக்கப்பட்ட எண்களை இலக்க கேட்கின்ற இலக்க மதிப்பிற்கேற்ப பிரித்து காட்ட, அதாவது மாற்றிக்காட்ட மிகவும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ன்றது வந்து 100000 இடத்துல இருக்குது, அப்போ 800000. அந்த 5ன்ற இலக்கம் வந்து 1000 இடத்துல இருக்குது, அப்போ அதனுடைய இலக்க மதிப்பு வந்து 5000. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் சரியாக போட தெரிஞ்சால் தான் நமக்கு முறையாக இலக்க மதிப்பிற்கேற்ப மாற்ற முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணை நான் அட்டைவணை போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த எண்களை வந்து நான் இட மதிப்பு வாரியாகவும் பிரித்து உள்ளேன், இலக்க மதிப்புவாகவும் உங்களுக்கு நாங்கள் அழகாக பிரித்து காட்டியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய தெரிந்துட்டாலே இலக்க மதிப்புக்கு ஏற்ப பிரிப்பது வந்து மிகவும் சுலபம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்ணை இலக்க மதிப்புக்கு ஏற்ப பிரித்து எழுதணும் அப்படின்னா வந்து அதுக்கு மிக மிக முக்கியம் வந்து இந்த ஒரு ஃபார்முலேன்னு வச்சுக்கோமே. சரிங்களா? ஏன்னா கொடுக்கப்பட்ட எண்ணை வந்து இப்போ உதாரணத்திற்கு 25 கிட்டைய பத்திற்கு மாற்றி எழுதுகன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த 25 பார்த்தீங்கன்னா 10ன்ற இடம் வந்து 2. அப்போ அந்த 5 இடத்துல நம்ம பார்க்கணும், பக்கத்து நம்பரை பார்க்கணும். 5க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த 2 இடத்துல ஒன்று சேர்த்து நம்ம 30 அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், இலக்க மதிப்பை கேட்ப மதிப்பை மாற்றிடுவோம். சரிங்களா? ஓகே, விளங்கலையா? கொஞ்ச நேரம் இருங்க, உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, 2,370,654 இந்த எண்ணை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கிட்டைய 100க்கு மாற்றி எழுதுக அப்படின்ற உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டைய 100ன்றது வந்து அந்த 100ன்ற இடத்துல வந்து எந்த இலக்கம் இருக்குது? 6. நீங்கள் என்ன செய்யணும் மாணவர்களே, இந்த 6 என்ற இடத்துல வந்து அண்டர்லைன் போட்டுக்கலாம், அல்லது இப்போ நான் காட்டியிருக்கிற மாதிரி கியூ சிம்போல் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த நீங்கள் அண்டர்லைன் அல்லது கியூ சிம்பிள் போட்ட இடத்து பக்கத்தில் நம்பரை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பக்கத்தில் தான் வந்து 5க்கு மேற்பட்ட எண்ணின் இலக்கம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், நீங்கள் கோடு போட்ட அல்லது கியூ போட்ட எண்களை வந்து ஒன்றை சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்துட்டு என்ன செய்வோம், பின்னாடி உள்ள நம்பர் எல்லாத்தையும் நம்ம சூழியம் ஆக்கிடுவோம். சரிங்களா? உதாரணத்திற்கு இங்கே பாருங்கள், இந்த 6ல் ஒன்று சேர்த்துட்டோம்னா 7 ஆயிடுச்சு. அப்போ அந்த பின்னாடி உள்ள நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சூழியமாக ஆட்டிட்டோம். இப்போ நம்மளுடைய விடை என்னது, 2,370,700. விளங்கிருச்சா மாணவர்களே? ஓகே, அடுத்தது நீங்கள் பாருங்கள், அடுத்த எடுத்துக்காட்டு. இப்போ 2,019,611 இந்த இலக்கத்தை வந்து நான் கிட்டைய 1000க்கு மாற்றி எழுதுகன்னு சொல்கிறேன். சரிங்களா? மாணவர்களே, நீங்கள் முதல் உங்களுக்கு என்ன தெரியணும்னா அந்த 1000 என்ற இடத்துல வந்து எந்த இலக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூ போட்ட சிம்பிளில் உள்ள 9 என்ற இலக்கம், அல்லது நீங்கள் உங்கள் ஈஸிக்காக அண்டர்லைன் கூட போட்டுக்கலாம், கியூ போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா அந்த அண்டர்லைன் அல்லது கியூ போட்ட இலக்கத்தின் பக்கத்து நம்பரை நம்ம பார்க்கணும், அல்லது நெய்பர்னு சொல்லலாம், நெய்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 6 இருக்குது. 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே தானே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்ம ஃபார்முலா பிரகாரம் அந்த 9ல் ஒன்று சேர்த்து கொள்ளணும். சேர்த்துட்டு பின்னாடி நம்பர் எல்லாத்தையும் நான் முதல் சொன்னது போல சூழியம் ஆக்கிடணும். சரிங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 1 சேர்ந்தால் 10 ஆயிடுச்சு. அப்போ இந்த 9 இடம் வந்து 0 ஆயிரும். அந்த சேர்த்த 1 வந்து பக்கத்தில் உள்ள 1 கூட போய் சேர்ந்துடும். அப்போ 2,020,000 என்ற கிட்டைய மதிப்பிற்கு மாற்றப்பட்டுள்ளது.
ஓகே மாணவர்களே விளங்கிருச்சா ஓகே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோடிடப்பட்ட எண்ணின் கிட்டிய மதிப்பு என்ன இந்த நம்பர்ல நீங்க பாருங்க 124,765 கோடிடப்பட்ட எண் வந்து 7 ஓகேங்களா 7 வந்து எந்த இட மதிப்புல இருக்கு 100 அப்ப கொடுக்கப்பட்ட எண்ணை 100 இன் இட மதிப்புக்கு மாற்றி எழுதுங்கன்னு சொல்றாங்க அங்க ஓகேங்களா அப்ப அந்த 7 க்கு பக்கத்து நம்ம பார்க்க போறோம் 6 தானே இருக்கு 6 வந்து நம்ம ஃபார்முலா பிரகாரம் நீங்க பாருங்க 5 க்கு மேல இருக்கு அப்ப என்ன நடக்கும் 7 ல நம்ம ஒன்று சேர்த்து 8 ஆக்கிடுவோம் அப்புறம் பின்னாடி உள்ள நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் சூலியம் போட்டுட்டோம் அப்ப 100 க்கு மாற்றப்பட்ட பிறகு 124,800 விளங்கிருச்சா மாணவர்களே அடுத்து நீங்க பாருங்க ஓகே இப்ப கோடிடப்பட்டு உள்ள இலக்கம் வந்து 5 5 ஓட இலக்கம் வந்து எந்த இட மதிப்புல இருக்கு 10,000 அப்ப இந்த எண்ணை வந்து 10,000 என்ற இட மதிப்புக்கு மாற்றி எழுத சொல்றாங்க ஓகேங்களா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோடிடப்பட்டு உள்ள எண்ணுடைய பக்கத்து எண் வந்து இலக்கம் வந்து என்னது 7 அந்த 7 வந்து 5 க்கு மேல தான இருக்கு அப்ப நாம என்ன செய்வோம் 5 ல 1 சேர்த்து 5 6 ஆக்கிடுவோம் அப்புறம் பின்னாடி எல்லாமே என்ன செய்துறோம் 0 போட்டுருவோம் அப்ப 3,660,000 கலங்கிருச்சா மாணவர்களே ஓகே அடுத்து நீங்க பாருங்க இந்த இடத்துலயே வந்து 10,000 என்ற இட மதிப்புல கோடு போட்டுருக்காங்க இப்போழுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1 பக்கத்துல வந்து நெய்பர் நம்பர் வந்து 2 இருக்கு இந்த 2 வந்து 5 க்கு கூடயா 5 க்கு குறைவா குறைவு அப்பொழுது குறைவா இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம் மாணவர்களே அந்த 1 கூட 1 சேர்க்க மாட்டோம் ஆனால் பின்னாடி உள்ள நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்துருவோம் சூலியம் ஆக்கிடுவோம் சூலியம் ஆக்கிட்ட பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்னா 9,010,000 சரியா மாணவர்களே விளங்கிருச்சா உங்களுக்கு நம்மளுடைய பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா எந்த இடமதிப்பை கேட்கறாங்களோ அந்த இடமதிப்புக்கு கீழே கோடு போடுங்க அல்லது கியூ போடுங்க அப்புறம் பக்கத்து நம்பரை பாருங்க பார்த்துட்டு அது 5 க்கு மேல இருந்தா 1 சேர்த்து கொள்ளுங்க 5 க்கு கீழே இருந்தா சேர்க்காம அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு பின்னாடி எல்லாம் 0 போட்டுருங்க அவ்வளவுதான் நம்ம வேலை சரியா மாணவர்களே விளங்கிருச்சா சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய 5 ஆண்டு பாடநூல் பக்கம் 22 கொடுக்கப்பட்ட எண்களை கிட்டிய மதிப்பிற்கு மாற்றுக என்ற பயிற்சி கொடுத்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டிய 100, 1,000, 10,000, 100,000 என்ற இடமதிப்புக்கு ஏற்ப மாற்ற சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ மாணவர்கள் நீங்க என்ன செய்யணும் நம்ம முதல்ல நான் சொன்னது போல கிட்டிய 100னா 100 என்ற இடத்துல கூடு போட்டுட்டு பக்கத்து நம்பரை பார்த்துட்டு அழகா மாத்திருங்க நான் சொன்னது போல கிட்டிய 1,000 என்றால் 1,000 என்ற இடத்துல எந்த இலக்கம் இருக்கோ அதுல கூடு போட்டு பக்கத்து நம்பரை பார்த்து அதே போல மாற்றிடுங்க சரியா மாணவர்களே ஓகே சோ உங்களுக்கு இது வந்து பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி அடுத்ததாக டீச்சர் என்ன செய்திருக்கேன் உங்களுக்கு குயிஸ்ல ஒரு மின்னியல் பயிற்சியும் ஏற்பாடு செய்திருக்கேன் சரிங்களா மாணவர்களே அது உங்க கூட நான் ஷேர் பண்றேன் வகுப்புல நீங்க இதையும் செய்து பாருங்க சரியா மாணவர்களே எது கேள்விகள் இருந்தா என்ன சேட் பாக்ஸ்ல அது மாதிரி கேட்டுக்குங்க ஓகே அனைவருக்கும் நன்றி அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே